வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ் சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சிக்கன் தெரக்கல். இதுக்கு வந்து நம்ம வந்து சிக்கன் விங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக போட்டு செய்ய போகிறோம், நல்லாயிருக்கும், ட்ரையான டிஷ். இது இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். எனக்கு வந்து தேவை வந்து ஒரு பெரிய வெங்காயம், 1.5 வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் சின்னதாக. அப்புறம் கருவேப்பிலை, 1.5 தக்காளி, பூண்டு 5-10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 4 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் வந்து கருவாப்பட்டை, கராம்பு, அப்புறம் வந்து உங்களுக்கு ஜீரகம், ரம்ப இலை, ஒரு கொஞ்சம் அனி சீட்ஸும், அப்புறம் வந்து ஸ்டோன் ஃப்ளவருங்கிறதும் போட்டு வச்சுருக்கோம். அப்புறமா கடைசியாக வந்து ஜீரகமும் மிளகும் போட்டு தூவிட்டு இறக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டிஷ்ங்க, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஆயிலில் ஊற்றிடலாம், அதோட வந்து தாளிக்கிற சாம்பார்லாம் போட்டு தாளிச்சிடலாம். கருவேப்பில, வெங்காயம் ரெண்டையும் போடலாம். ஒரு கொஞ்சம் போல உப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்தில், சீக்கிரமாக வந்து வெந்துடும். இதிலே நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த பூண்டையும் போட்டுடலாங்க. தக்காளியும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து நல்லா மசிகிற வரைக்கும் வரலாம். தக்காளி வந்து நல்லா மசியணும், கரண்டியால் அனுப்புனா நல்லா மசிகிற அளவுக்கு இருந்ததுன்னா தக்காளி ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் மூடி விடலாம். எல்லோரும் இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கனை போடுவாங்க, நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக மசாலாலாம் போட போகிறோம். மிளகாத்தூளியும் மஞ்சத்தூளியும் போட்டுடலாம். எதுக்காக நம்ம வந்து இதை முதல்ல போடுறோம்னா, அப்போ தான் ஒரு நல்ல டார்க் கலர் கிடைக்குங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. உப்பை மட்டும் விட்டுட்டு நம்ம மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். அடுப்பு நல்லா குறைச்சிக்கலாம். இதே நீங்கள் சிக்கனை போட்டுட்டு இந்த மசாலா போட்டிங்கன்னு வைங்களேன், இந்த கலர் உங்களுக்கு வராது. அதனால் நம்ம முதல்ல மசாலாவை தக்காளி வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா கொஞ்சம் வேக விட்டோம்னா அது அப்படியே நல்லா டார்க்காக வந்துடும். பாருங்க நம்ம என்ன கலரில் போட்டோம், நல்லா டார்க்காக வந்துட்டுருக்கு. இந்த கலருக்காக தான் முதலே நம்ம போட்டுடுறோம். இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்குங்க சிக்கனு. 1 கிலோ சிக்கன் விங்ஸ் வச்சுருக்கேன், 1 கிலோவும் போட்டுடலாம். போட்டு நல்லா பரட்டிக்கலாம். பாருங்க பார்க்கவே நல்லா இருக்கு. மூடி வச்சுட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு பிறகு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இன்னும் உப்பு போடல, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சிக்கன் வந்து சூப்பராக வெந்துட்டுருக்குன்னு, 90% வெந்துருச்சுங்க. கலர்லலாம் சிக்கனை நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த சால்ட்டை போட்டுடலாம். இப்போ போட்டோன்னா நல்லா சிக்கனை மசாலா வெந்து இதாக வந்துடும். நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கொஞ்சோண்டு பெப்பரும் ஜீரகத்தையும் லைட்டாக தூவிடலாம். இப்போ தாங்க பெஸ்ட் ஸ்மெல்லே வரும், அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும், கலர் நல்லா கருப்பாக வரப்போகுது. இந்த பெப்பர் போட்டிருக்கோம். பெப்பர் வந்து நம்ம இன்னும் கூட நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு போடலாம். ஓகே
இருக்கு. இன்னொரு திறந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் திறஞ்சு வச்சு விட போகிறோம். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வைக்க போகிறோம். அப்புறம் ஆயில் பிரிஞ்சு வரும், கலர் மாதிரி எப்படி வந்துருக்கு வருதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்க, சூப்பராக வந்துருச்சு. கொஞ்சமாக பிச்சை போட்டு கருவேப்பில் போட்டோம். இங்கே பாருங்கள் இப்படி மசாலாலாம் சூப்பராக திரண்டு வந்துருக்குங்க கோடியில். இது பேர் நாங்கள் கோடி திறக்கல்னு சொல்லுவோம் ஊரில். இதே மாதிரி நம்ம மட்டன் கூட வேக வச்சு எடுத்துகிட்டு செய்யலாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க. தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதம், ஒயிட் ரைஸோட ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது ஒரு பேசிக்கான காமன் டிஷ்ஷு, அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்கிற டிஷ்ஷுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் கீப் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.